காசு இல்லைனாலும் உணவு அளிப்பேன்னு சொல்லணும் மனசு யாருக்கு வரும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. சாப்பிட்றீங்களே டேஸ்டா இருக்கா சாப்பாடு? டேஸ்டா இருக்கும். என்ன ஒன்னா கடையில கறி கொஞ்சம் நல்லா இருக்கும், கிரேவி கறி. அந்த பிரியாணியோட சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவல் இருக்கும். பிரியாணிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? 80, கறி வந்து 50. எத்தனை வருஷமா இங்க சாப்பிட்டு இருக்கீங்க? 13 வருஷமா சாப்பிட்டு இருக்கிறேன். சாப்பாடு மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும், தரமாகவும் இருக்கும். ஆனால் நானும் இந்த ஏரியா தான், இந்த பக்கம் போயிட்டு இருக்க சொல்ல உங்கள் கடையை பார்த்தேன், நாலஞ்சு பேர் நின்று சாப்பிட்டு இருந்தாங்க. சரி என்ன பிரியாணி வந்து பார்க்கும்போது சரி உங்ககிட்டயே கேட்டுடலாமே, என்ன பிரியாணி? பிரியாணி இல்லை, கலரில் எதுவுமே சேர்க்க மாட்டேன், அஜின மோட்டா மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டேன். செயற்கை தான் இயற்கையான முறையில் எல்லாமே ஜனங்களுக்கு சுத்தமாக, பசங்க வயசானவங்க பெரியவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க கூட வாங்கி போகிறாங்க நம்ம கையில். ஏன்னா நம்ம கையில் நல்லா சுத்தமாக தரமாக இருக்கும். சமயத்தில் இப்போ நிறைய பேருங்க இல்லாத கொட்ட போகிறவங்க, ஏழை கை கல் இல்லாதவங்க, கண்ணு தெரியாதுங்க, மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். அவங்க அவங்க வந்து நின்னாலே குத்துருவேன். உங்கள் பேர்ண்ணா? என் பேர் ஜோசப். நல்ல மனசுங்க இந்த மனுஷனுக்கு. இந்த கடையோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் தர நோட் பண்ணிக்கோங்க.